சாபம். இந்த எங்களுடைய நம்மளுடைய முதல் அரசியல் மனிதராக அதே மாதிரி நாங்கள் இந்த நாங்குநேரி தொகுதிக்கு வந்தது. இந்த தொகுதியில் இதை முன்னாடி விட்டு சென்ற அண்ணாச்சி வசந்தகுமார் அண்ணாச்சி பற்றி தெரியும். எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக பழக கூடியவங்க, தொகுதி நல்லா வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்தது தொகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கறது இல்லை, நம்ம தொகுதி எங்க மண்ணு எங்க சமுதாயம் வாழ்ந்த தொகுதி எங்க கட்சிக்கு எங்க நாடாளுக்கு வேணும். அதனால நம்ம ஏதோ கூடிட்டோம், ரோசம் பார்க்கட்டும், எங்கெல்லாம் பார்த்துட்டோம் நினைச்சு அதோடு நின்றாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அமிர்த என் குலசாமி அண்ணன் அத இந்த தடவை நம்ம இழக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இது இங்கோடி நிற்காது, நாங்கினோட நிற்காது, நாங்களோட கூட போகாது. அடுத்தது எங்க ஐயா போராட்டத்துக்கு மத்திய தான் இது நடந்துகிட்டு இருக்கு. பயங்கர டிமாண்ட் நிபந்தனை, பயங்கர டிமாண்ட் எல்லாத்தையும் கலந்து வந்துட்டோம். அதே மாதிரி ஒரு பக்கம் அதிகார கூட்டம், இன்னொரு பக்கம் பணபல கூட்டம். ஆனா எதுக்கும் அசல மாட்டோம், நாங்க பணியேறி கூட்டம். அதனால நம் இளைஞர்கள் கண்டிப்பா நம்ம நம்மளுக்குன்னு ஒரு கட்சி கண்டிப்பா வேணும். ஏன்னா எல்லா சமுதாயங்களும் அரசியல் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்காங்க. நம்ம இவ்வளவு வலுவா இருந்தோம், அதை நம்மளால பெற முடியல. கண்டிப்பா உங்களுடைய இந்த எழுச்சியை பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்த நம்ம அடைஞ்சிருவோம். இங்க எது இருக்கோ இல்லையோ கூடுறோம் பேரும் மட்டும் நினைக்காதீங்க. எந்த இடத்துலையும் என்ன நம்ம நம்பி இருக்கிற என் ரத்தத்துல கலந்திருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில என்ன விலை கொடுத்தாலும் எங்களை நாங்க முடியாது. வாழ்ந்தாலும் நீங்களாலும் உங்களோட இருப்பேன். அதனால அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன வருத்தம் கூட உண்டு. இங்க இவ்வளவு இனம் நம்ம ரத்தம் இங்க கூடியிருக்கு, அதையும் தாண்டி சில தெரியாம ஒரு நாடார் கூட்டம் நம்ம வந்து விலகி இருக்காங்க. ஏந்தர்களே பிரிவு வேண்டாம், நம்ம ரத்தம் ஒன்னா இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எந்த தனிப்பட்ட நபரையும் நான் உட்பட யாரையும் பார்க்காதீங்க. நாடா 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 கண்டிப்பா.
அடுத்து சொன்ன மாதிரி பனையையும் சொன்ன அந்த பணியை கொடுத்த நானும் இந்த கூட்டம் நம்ம இளைஞர்களோட ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பமாக கொஞ்சம் எழுந்து சொல்லி நம்மளுக்கு ஒரு நல்ல அரசியல் அங்கீகாரத்தை என்னுடைய பங்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லை. ஆனா அவர மாதிரி உண்மையெல்லாம் சொல்லி பார்க்க மாட்டேன். ஒரு போராடுறதுக்கு ஒரு நியாயம் ஒரு உண்மையான நீங்க பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வெளியே வந்தா ஏதோ ஒரு சின்ன தொகையை நம்ம பாக்கெட்ல வச்சு போராட்டம் இருக்கிற மத்தியில தன்னுடைய சொந்த அவ்வளவு வருமானத்தையும் அவ்வளவு உழைப்பையும் டிராவல் பகலாம் தூங்காம சமுதாயம் சமுதாயம் சமுதாயம்
அதனால கண்டிப்பா நம்ம பொங்களுடைய ஆதரவும் நம்மளுடைய இந்த விட்டு கொடுக்கிற விஷயங்களை இந்தியோடு நிப்பாட்டிடுவோம். நம்ம மண் நம்மளுக்கு தாங்கிறத நீங்க நாங்க விழுப்புரத்துல வந்து பேசல, திண்டிவனத்துல வந்து பேசல, ஏன் வேணும் நல்லா யோசிச்சிருக்கங்க. நம் சொந்தங்களே பணமா இனமா அப்படிங்கிறத உங்க தொழில் இருக்கேன் வாங்க எல்லாரும் வாங்க.